பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை 10 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். 30 நிமிடங்கள் சந்திப்பு நடந்த நிலையில் அதில் 10 நிமிடங்கள் இருவர் மட்டுமே தனியாக பேசியுள்ளனர். அப்போது அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பியதற்காக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். அன்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் 2 நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தேர்தலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய திருமாவளவன் மக்களுக்காக குரல் கொடுக்க நினைப்பவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவித்தார். நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. பேசப்பட்ட விவரங்களிலிருந்து உங்க கருத்து எங்க கருத்து ஒன்றுதான். உங்க மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து 2 பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம் எந்த தயக்கமும் இல்லை. திமுக விசிக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும் திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். அது தேர்தலுக்கு இன்னும் 15 நேரம். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கும்படி முறையாக அழைப்பு விடுத்தால் அதனை அதிமுக தலைமை பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று அதிமுக மூத்த தலைவர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் மதுவிலக்கு கொள்கையில் ஆர்வம் காட்டும் கட்சி அதிமுக தான் என்றும் கூறினார். எங்களுக்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டில் என்று பொதுப்படையான அறிவிப்பு தான் அவர் கொடுக்கிறாரே தவிர வேற எந்த வந்து ஒரு கட்சி ஒரு மாநாட்டுக்கு அழைப்பது என்பது கடிதம் மூலம் அழைப்பது, கடிதம் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அழைப்பு கொடுப்பது என்பதுதான் அது முறையான அழைப்பாக இருக்கும். அப்படி ஏதாவது அழைப்பு வந்தால் அது அதிமுக பரிசீலிக்கும். விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு அப்பட்டமான அரசியல் நாடகம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். நாங்க வந்து மாநாடு நடத்துறோம், அந்த மாநாட்டுல நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்க, அதே நேரத்தில் ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுங்க, இல்லன்னா நாங்க அதிமுக மாதிரி ஒரு கூட்டணியில ஒரு கட்சி கூட கூட நாங்க நட்புறவு வைத்துக் கொள்வோம். இது அப்பட்டமான ஒரு மிரட்டல், ஒரு நாடகம். அப்படிதான் நான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்படி மத்திய கொள்கையை கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்பதன் மூலமாக நீங்கள் உங்களது மாநாட்டை நீர்த்து போக வைக்கிறீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 7,600 கோடி அளவிற்கு முதலீடு கிடைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு குழுவினர் முறையான திட்டமிடல் மற்றும் வியூகங்களால் கணிசமான முதலீடுகளை ஈர்க்க முடிவெடுத்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 பயணமாக அமெரிக்காவில் சிகாகோ மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரங்களுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்தார். கூகுள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தொழில் குழு சென்று பார்வையிட்டது.
மிக வெற்றிகரமாக அமைந்த இந்த பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 7,600 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது. இந்த வெற்றிக்கு காரணமாக பல்வேறு அம்சங்களை தமிழ்நாட்டின் குழு பட்டியலிட்டுள்ளது. முதலீட்டாளர் மாநாடு மற்றும் முதலமைச்சரின் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் பயணங்கள் வாயிலாக முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முக்கிய விவரங்களை கற்க முடிந்ததாக கூறுகிறார் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா. தற்போதைய அமெரிக்க பயணத்தின் போது முதலில் சான் பிரான்சிஸ்கோ கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழில் தொடங்கியுள்ள பஸ் சோலார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை தமிழ்நாடு அரசின் சார்பில் பேச வைத்ததற்கு பலன் கிடைத்ததாகவும் கூறுகின்றனர். அதனால்தான் ஜுபில் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் உட்புறத்தில் உள்ள திருச்சியில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. இதன் மூலம் சில ஆண்டுகளிலேயே ஸ்ரீபெரும்புதூரை போல திருச்சி தொழில் வளம் பெறும். அமெரிக்க பயணத்திற்கான திட்டமிடல் ஓராண்டுக்கு முன்பே தொடங்கியது. இம்முறை முதலீட்டு தொகையின் அளவிற்கு முக்கியத்துவம் தராமல் மாநிலத்தின் பரந்துபட்ட வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்த முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் அமெரிக்க முதலீடு கிடைத்தது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கோவையில் நியூஸ் 18 அளித்த பிரத்யேக பேட்டியில் இதற்கு முதலமைச்சரின் அணுகுமுறையே முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். கம்பேர் பண்ண விரும்பல, பட் மற்றவர்கள் போறதுக்கும் நம்ம முதலமைச்சர் போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து பேசும்பொழுது ஒரு டீப் டிஸ்கஷன் தான் இருக்கு. இப்ப நம்ம போன பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க முதலமைச்சரை வரவேற்ற விதம், இப்ப இன்ஃபேக்ட் மைக்ரோசாப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பாட்டு போட்டு ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணுவோம், லிட்டரலா ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம செக்ரட்டரி பேசும்போது கூட நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அதாவது எந்தெந்த எவ்வளவு நிதி வருதுன்றத விட தமிழகம் பண்ண ஸ்மார்ட்டான விஷயம் வந்து எந்தெந்த துறையில எப்படிப்பட்ட நிதி வந்துச்சுன்னு அதை தாண்டி நான் உறுதி சொல்றேன். இந்த இந்த டோட்டல் வந்து இதோட பல மடங்கு ஜாஸ்தி, நாங்க அதை வந்து இன்னும் சொல்லலை. மேலும் தமிழ்நாட்டில் இல்லாத நிறுவனங்களின் பட்டியலை தயாரித்து காய்களை நகர்த்தியதன் பயனாகவே கூகுள் போன்ற நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்க முடிந்தது என்றும், சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிக்காகோவிலும் பெரும்பாலும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் உடனே சந்திப்புகள் இருந்ததற்கும் திட்டமிடலே காரணம் என்று கூறுகின்றனர். இது தவிர அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் அமைப்புகளிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் குறித்து மூத்த நிர்வாகிகளுக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதியதும் பலன் தந்ததாகவும், அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் அங்கு பணிபுரியும் தமிழ் அதிகாரிகளையே முதலமைச்சரை சந்திக்க அனுப்பி வைத்ததாகவும் பெருமிதத்துடன் கூறுகின்றனர். இல்லையெல் சிக்காகோ போன்ற நகரத்தில் 5,000 பார்வையாளர்களை பெற்றதற்கு நாம் எழுதிய கடிதங்களே காரணம் என்று சுட்டிக்காட்டும் அதிகாரிகள், திட்டமிட்ட சந்திப்புகளை தவிர நேரம் காலம் பார்க்காமல் நடைபெற்ற ஏராளமான திட்டமிடா சந்திப்புகளும் முதலீடுகளை ஈர்க்க முக்கிய காரணம் என தமிழ்நாட்டு குழு பட்டியலிடுகிறது. தமிழ்நாட்டிற்கு வரும் தொழில் முதலீடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கூறியுள்ளார். அவரும் நமது செய்தியாளர் குருசாமியும் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ஒரு மிகப்பெரிய சரிவிலிருந்து மீட்டெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருப்பதை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது எவ்வளவு ஃபாஸ்டா முதலீடுகள் எல்லாம் கன்வெர்ட் ஆகுதுன்றதை உலகம் வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இப்பொழுது எங்கு சென்றாலும் முதலமைச்சருக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமது திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா பல கம்பேர் பண்ண விரும்பல, பட் மற்றவர்கள் போறதுக்கும் நம்ம முதலமைச்சர் போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து பேசும்பொழுது ஒரு டீப் டிஸ்கஷன் தான் இருக்கு. இப்ப நம்ம போன பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க முதலமைச்சரை வரவேற்ற விதம், இப்ப இன்ஃபேக்ட் மைக்ரோசாப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பாட்டு போட்டு ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணுவோம், லிட்டரலா ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணாங்க, மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க.